வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் உள்ள கடைகளில் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட பணியாளர்களை கொண்ட வணிக நிறுவனங்கள் கடைகள் அனைத்தும் 24 மணி நேரமும் செயல்பட அனுமதி அளிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 1 முதல் 5 வகுப்புகளுக்கு எண்ணும் எழுத்தும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் June 13 தொடங்கி வைக்க உள்ளார். இந்தியாவில் தினசரி கொரோனாவின் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. நேற்று முன்தினம் வரை 3714 இருந்து வந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 5233 அதிகரித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் வேங்கைப்பட்டியில் சமத்துவபுரத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். சிறந்த எழுத்தாளர்களுக்கு தமிழக அரசு உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வங்கி கடனுக்கான வட்டி விகிதம் 0.5% உயர்த்தி ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இதன் காரணமாக வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதம் 4.9% அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டில் சுமார் 12,000 கோடி பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அங்கன்வாடி மையங்களிலேயே எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் செயல்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனாவின் பாதிப்பு நேற்று 90 இருந்த நிலையில் இன்று ஒரே நாளில் 144 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் கொரோனாவின் பாதிப்பு 48 அதிகரித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. HDFC வங்கியானது கடனுக்கான வட்டியை 0.35% அதிகரிப்பதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் செவிலியர்கள் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு MRP செவிலியர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இன்று காலை 11 ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிமேல் எண்ணெய் வித்து மரப்பயிர்கள் வளர்க்க மானியம் கொடுக்கப்படும் என்று தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் அறிவித்துள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மரணம் குறித்து விசாரிக்க ஆறுமுகசாமி ஆணையம் மேலும் 1 அவகாசம் கேட்டு கடிதம் எழுதியுள்ளது. முதுகலை படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு மதிப்பெண் விவரப்பட்டியலை இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பியாட் தொடரை ஒட்டி வருகின்ற 10 முதல் 26 வரை மாவட்ட வாரியாக செஸ் போட்டிகள் நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வருகின்ற 9 நாளை மாமல்லபுரத்தில் நடிகை நயன்தாராவுடன் இந்து முறைப்படி திருமணம் நடக்கிறது என்று இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாளை MPhil தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. மேலும் மேற்கண்ட இந்த இணையதளத்தின் மூலமாக தேர்வு முடிவுகள் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதிஷ்டை தின பூஜைகளை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலின் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையை பார்வையிட 5 தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் நடைபெறும் திருப்பட்டினம் 1000 காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 அதிகரித்து 1 38,160 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 68 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.